வணக்கம் மக்களே, கிஷோர் சுப்பிரமணியன் ஃப்ரம் மதராசி பிளாக்ஸ். ஒன்ஸ் அகெயின் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து பார்ட் ஒன்ல ஹார்லி டேவிட்சன் 983 பார்த்திருப்பீங்க. அது வந்து திரு பாஷ் அவர்களோட அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பார்த்தோம். ஸோ பார்ட் டூல என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரோட்ல ஓட்டி காமிச்சிருப்பேன். இந்த மூன்றாவது பிளாக் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 டீலர்ஷிப்ஸ், அதாவது இந்தியா முழுக்க அந்த ஹார்லி டேவிட்சன்ல கிட்டத்தட்ட ஒரு 6,000 முதல் 7,000 கிலோமீட்டர் அந்த 983 ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஜாப் அக்வா பூம் சீரியஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கரை நமக்கு வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதனுடைய ப்ளூடூத் வேர்ஷன் வந்து 3.0, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இந்த ஸ்பீக்கர் வந்து பாடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு 1 வீக் வந்து இந்த ஸ்பீக்கரை வச்சு செஞ்சோம். கீழெல்லாம் போட்டு பார்த்தோம், அந்தளவுக்கு ஷாக் ப்ரூஃபாக இருக்குது. வந்து காம்பஸோடு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஜாக்கெட்லேயோ இல்லை பெல்ட் பக்கல்லையோ மாட்டிக்கலாம். ஸோ இதை நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சவுண்டு சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்பீக்கரில். ஸோ தட்ஸ் இட் அபவுட் தி ஜாப் ஸ்பீக்கர். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ நிறைய ரோட்ஸ், நம்ம தமிழ்நாடு ரோட்ஸ் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை தாண்டி ஸ்டேட்டை விட்டு தாண்டி போயிட்டீங்கன்னாவே ரோட்ஸ் வந்து மட்டமாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ரோட்ஸ்ல எல்லாம் அயன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, பஞ்சர் ஆனால் தள்ளுனீங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டோம். அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப வியக்க வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஒரு தடவை கூட என் வண்டி நிற்கல அப்படின்ற மாதிரி சொன்னார். ஹார்லி டேவிட்சன்ல பாஸ்போர்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் வெளிநாட்டு பயணங்கள் போய் மஜா பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஹார்லி டேவிட்சன்ல கொடுக்குற ஒரு துண்டு சீட்டுங்க. அந்த சீட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீலர்ஷிப்ஸாக போய் அவங்களுடைய ஸ்டாம்பை குத்தணும். பொதுவாக அது பெட்ரோலை செலவு பண்ணிக்கிட்டு போகிற ஒரு டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ப்ளூ வேல் டாஸ்க்கு மாதிரி ஹார்லி டேவிட்சன்ல ஒரு டாஸ்க். ஸோ அந்த 34 டீலர்ஷிப்ஸுக்கும் போய் அவங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ரைடு. ஸோ ஒரு ப்ரைடு ஹார்லி டேவிட்சன் ஓனர், ஐ எம் ப்ரௌட் அப்படிமாய். ஸோ பொதுவாக அந்த பணம் நிறையா வச்சுருக்கவங்க வந்து ஐ ஹவ் பீன் டு 45+ ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹார்லி டேவிட்சனில் கிட்டத்தட்ட ஒரு 37-38 டீலர்ஷிப்ஸில் போயிட்டு ஸ்டாம்ப் பண்ணிங்கனாவே அது வந்து ஒரு ப்ரைடான விஷயம். ஸோ அதை தான் வந்துட்டு திரு பாஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாரு. லெட்ஸ் கெட் இன் டு வ்ளாக். தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டால் காலில் விழுந்து கும்பிடணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ரோட்ஸு இலுமினேஷன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே நம்ம வந்து சில இடத்துலலாம் சில பேர்லாம் கிரிப் அடிப்பாங்கன்னா ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது, இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்யறதில்லன்னு சொல்லுவாங்க. பட் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டாலும் சரி, தமிழ்நாடு ரோட்ஸ் மாதிரி வராது. ஏன்னு சொல்ல வரேன்னா, லாஸ்ட் இயர் நான் 21-365 ஹார்லியில் பண்ணேன். 21-365 இஸ் நத்திங் பட் ஹார்லியில் தேர் ஆர் அரவுண்ட் 30-34 டீலர்ஷிப்ஸ் இன் இந்தியா. ஸோ அந்த சேலஞ்ச் வந்து யூ ஹாவ் டு ரைட் அப் டு தோஸ் டீலர்ஷிப்ஸ் இன் யுவர் ஓன் வெஹிக்கிள் அண்ட் அங்கே ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட அந்த ஆஃபீஸ் பேரர்ஸ் கிட்ட ஃபோட்டோகிராஃப் எடுத்து அங்கே ஒரு பாஸ்போர்ட் மாதிரி இருக்கும், அங்கே சைன் போடணும். அண்ட் யூ கெட் ரெக்கக்னைஸ்ட் இன் த ஹார்லி ஃபோரம். கோவாவில் எவ்ரி இயர் ஐஹெச்ஆர் நடக்கும், இந்தியா ஹாக் ரேலி. அங்கே யூ கெட் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் டேக்கன் இஸ் ஹார்லி அண்ட் gone through India. ஸோ நம்ப மாட்டேங்க ப்ரோ, வென் ஐ டோல்ட் எவ்ரி ஒன் தட் ஐ டிட் இட் இன் அ ஸ்போர்ட்ஸ்டர், எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்டர் இல்லையா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்போர்ட்ஸ்டர் இஸ் ஸ்போர்ட்ஸ்டர். இது ஆக்சுவலாக இதோடைய பூர்வீகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸரோடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேசிங், ட்ராக் ரேசிங்க்கு யூஸ் பண்ண வெஹிக்கிள் இது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹேண்டில் பார்லாம் வந்து ரொம்ப ட்ராக் ரேசிங் மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ஏப்பு இந்த ஹைவே ஃபுட் பெக்ஸ்லாம் போட்டதுனால ஐ வாஸ் ஏபிள் டு க்ரூஸ் ஃபார் அ லாங் டைம். ஆனால் ரோட்ஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னா, தமிழ்நாட்டை தாண்டிங்கன்னா pathetic, very very bad. Okay. Except Ahmedabad ஒரு இடம், அங்கே ரோட் கொஞ்சம் நல்லா இருந்தது. மும்பை அஹமதாபாத், அஹமதாபாத்லேருந்து when I went to Rajasthan. ஆனால் மற்ற இடத்துலலாம் 2-3 இடத்துல I would have never come back. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்யூஸாக இருந்தது. பாதி வழி போய், ஏன்னா I did it solo. என் கூட யாருமே வரல. ஸோ நம்மலாம் குரூப் ரைட் போய் தான் பழகம். நான் தனியாக வந்து இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் 7,000 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் இன் 13 டேஸ் நான் கவர் பண்ணது. வென் என்கவுண்டர்ட் இந்த மாதிரி பிரச்சனைங்க ரோட்டில், திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஹைவேல 130-140 போயிட்டுருப்போம், திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், அன்மார்க்டாக இருக்கும். என்ன பண்ணுவீங்க? இதில் ஏபிஎஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஹேண்ட் லைக் ஐ டோல்ட் யூ, அயன்ன்ற பேருக்கு வந்து இது கரெக்டான பேர் தான். ஏன்னா அயன் மாதிரி நின்றுச்சு. 7,000 கிலோமீட்டர் எங்கேயுமே நிக்கலை, நோ ப்ராப்ளம். ஒரு ஆயில் லீக் கிடையாது, ஒரு பங்க்சர் கிடையாது. காட்ஸ் கிரேஸ் ஐ வாஸ் சேஃப் பேக். அதனால் திஸ் வெஹிக்கிள் இஸ் வெரி டியர் அண்ட் நியர் டு மீ.